Hi everyone, welcome back. In this video, we will talk about a set of skincare videos. In this video, you will see what you are YouTube. If you are here, you will see the face. If you are here, you will see the face. You will see the videos. But if you are looking at that, you will see the damage of your skin ingredients. That's why we have 5 minutes crafts on our channel. You will see the damage of your skincare videos. இருக்கணும்னா வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் Five Minutes Crafts என்ற சேனலை பத்தி எல்லாருக்குமே தெரியும் இது ரொம்பவே பாப்புலரான சேனல் என்ன इश्यूज இருக்கு அப்படினாலும் அதுக்கு வந்து 5 minutesல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹேக் கொடுப்பாங்க அது லைஃப்ஸ்டைல் பிராப்ளமா இருக்கட்டும் இல்லனா வந்து பியூட்டி மேக்கப் இது रिलेटेडா என்ன பிராப்ளம்னாலுமே உடனே வந்து 5 minutesல அவங்க வந்து ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க பட் இன் ரியாலிட்டி ஸ்கின் கேர்னு வரும்போது நீங்க எந்த ஒரு பிராப்ளமுமே 5 minutesல 2 minutesலயோ இல்ல 5 daysலயோ சால்வ் பண்ண முடியாது ஒரு acne-னு வருதுனா அது சால்வ் ஆக டைம் எடுக்கும் acne scars வந்து போக டைம் எடுக்கும் எந்த சேனல்ல சொல்ற மாதிரியும் 5 minutes 2 minutes லலாம் எந்த சொல்யூஷனுமே கொண்டு வர முடியாது பட் வாங்க அவங்க சொல்லிருக்க மோசமான சொல்யூஷன்ஸ் என்ன அந்த மோசமான ஹேக்ஸ்லாம் என்ன அப்படினு பார்க்கலாம் ஒரு பெரிய acne இருக்கு அப்படினா அதுக்கு என்ன ஹேக் அவங்க சொல்றாங்க அப்படினு பார்க்கலாம் வாங்க படுத்துல இமிச்சனால தாங்க முடியலையே தலவலிக்குதுடா தலவலிக்குதே இது வந்து ஒரு பொண்ணு வந்து பேசிக்கலா என்னன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய acne இருக்கு ரொம்ப சிவியரா ரெட்டா இருக்கு அது எப்படி வந்து போக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவ அந்த mirrorல பாத்துட்டு இருக்கா பார்த்துட்டு வந்து அது யோசிச்சிட்டு போய் வந்து ஒரு பூண்ட எடுத்துட்டு வந்து அது மேல வைக்கறா அது வச்சிட்டு 5 minutes க்கு அப்புறம் வந்து பார்த்தா அந்த acne அப்படியே சரியாயிடுதாமா இது வந்து என்ன மாதிரியான ஒரு ஹேக்னு தெரியல பூண்டுக்கும் ஆக்னிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்றது வந்து 5 minutes hacks ல இருக்க சேனலோட ஓனர் மட்டும் தான் வந்து நமக்கு சொல்ல முடியும் எப்பவுமே வந்து ஆக்னி மேல வந்து நம்ம அத காம் பண்ற மாதிரியான இன்கிரிடியன்ட்ஸ் மட்டும் தான் போடணும் பூண்டு வந்து நீங்க சும்மாவே உரிச்சாலே உங்க கையில பயங்கரமா எரியும் finger tipsலாம் பயங்கரமா காந்த ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு இன்கிரிடியன்ட் அந்த மாதிரி ரொம்ப ஹார்ஷான ஒரு பொருளை போய் நீங்க உங்க acne மேல வச்சீங்க அப்படினா அது வந்து இன்னும் நிறைய இரிட்டேஷன் ஆகும் ரெட்னஸ் ஆகும் அந்த இடத்துல ஸ்வெல்லிங் ஆகும் ஸ்கின்ல நிறைய ராஷஸ் வர ஆரம்பிச்சிடும் எப்பவுமே வந்து ரொம்ப ஹார்ஷான ஒரு இன்கிரிடியன்ட்ட உங்க ஃபேஸ்ல போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிங்க ஏனா அது வந்து இன்னும் சிவியரா இன்னும் நிறைய இரிட்டேஷன் அத சுத்தி நிறைய இன்னும் acnes வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரஸான இன்கிரிடியன்ட் எல்லாம் இன்டர்நெட்ல பார்த்துட்டு யாரும் ட்ரை பண்ணாதீங்க இது வந்து ரொம்ப சிவியர் ப்ராப்ளம்ஸ் நிறைய கொண்டு வரும் அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அகைன் ஆக்னிக்கு இன்னொரு சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து என்ன சொல்றதுனே தெரியல இந்த மாதிரியான ஒரு ஹேக்லாம் ஒரு பொண்ணுக்கு வந்து பயங்கரமா பெரிய ஒரு பிம்பிள் இருக்காமா அது வந்து மூக்கு மேல இருக்கு பாக்குறதுக்கே ஃபேஸ ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கு சோ அந்த பொண்ணு என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டே இருக்கா போய் வந்து கொஞ்சம் டூத் பேஸ்ட் எடுத்து ஒரு பட்ஸ்ல எடுத்து அந்த மேல வைக்கறாளாம் உடனே அது வந்து ஸ்பாட் ட்ரீட்மென்ட் மாதிரி 2 minutesல அட்ஜஸ்ட் போடுங்க நான் பாத்துக்கிறேன் 2 minutesஆ எத்தனை minutes போட்டுருக்காங்கன்னு எஸ் 2 minutesல 2 minutesல அந்த பிம்பிள் வந்து உடனே போயிடுதாமா இது வந்து என்ன மாதிரி பயங்கரமான ஒரு வேற லெவல் ஹேக் என்ன எனக்கு தெரியல யாரும் வந்து பட் அதை இது ட்ரை பண்ணிடாதீங்க
டூத்பேஸ்டில் வந்து நல்லதை விட நிறைய கெட்டது தான் உங்கள் ஸ்கின்னுக்கு இருக்கும். ரொம்ப ஹார்ஷான இன்க்ரீடியன்ஸ் நிறைய இருக்கும். உங்கள் ஸ்கின்னில் வந்து அதை போட்டிங்க அப்படின்னா அது உங்கள் ஸ்கின்னை பயங்கரமாக ட்ரை அவுட் ஆக்கிடும். டூத்பேஸ்டில் வந்து நம்ம டீத்தில் இருக்க பேக்டீரியா ஜேர்ம்ஸ் இதெல்லாம் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷான இன்க்ரீடியன்ஸ் நிறைய ஆட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து டூத்பேஸ்ட்லாம் பேக்கிங் சோடா, ஹைட்ரஜன் பெராக்சைடு, அதுக்கப்புறம் ஆல்கஹால் இதெல்லாம் நிறைய இருக்கும். அதை போய் நீங்கள் உங்கள் ஸ்கின்னில் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னில் ரேஷஸ், இரிட்டேஷன், இன்னும் நிறைய ரெட்னஸாக ஃபுல்லாக ஸ்கின் ட்ரை அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட்டில் போடுற ஒரு ஹேக்கை பார்த்துட்டு டூத்பேஸ்ட்டை யாருமே ஃபேஸில் போய் அப்ளை பண்ணிடாதீங்க. இந்த இதை வந்து நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் பேசியிருக்கேன், டேஞ்சரஸ் ஸ்கின் கேர் வீடியோஸ் ஆன் இன்டர்நெட்னு. அதை நான் உங்களுக்கு ஐ கார்டில் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் இப்படி தான் நிறைய சேனல்ஸில் டூத்பேஸ்ட்டை வந்து ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் உண்மையே கிடையாது. யாரும் வந்து டூத்பேஸ்டெல்லாம் வந்து ஒரு ஸ்கின் கேர் இன்க்ரீடியண்ட்டாக ட்ரை பண்ணாதீங்க. அடுத்து வந்து ஒரு வேற லெவல் ஹேக் சொல்லியிருக்காங்க, அது என்னன்னு பாருங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா ஜிலட் ஷேவிங் க்ரீம் எடுத்து ஃபேஸை வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேவிங் க்ரீம்ஸ்லாம் நிறைய நுர வரணும் அப்படின்றதுக்காக நிறைய சோப்ஸ் அண்ட் சர்ஃபெக்டன்ஸ் நிறைய ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பொருளை நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து பயங்கரமாக ட்ரை ஆகிடும். ஷேவிங் க்ரீம்ஸில் வந்து நிறைய ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி என்ன இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா நம்பிங் ஏஜென்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்பிங் ஏஜென்ட்ஸ்னால் என்னென்னா உங்கள் நீங்கள் ஷேவ் பண்ணும்போது, ஜென்ஸ் வந்து ஷேவ் பண்ணும்போது அதை வந்து அந்த இடத்துல பெயின் தெரியக்கூடாது, ரேசரோட அந்த ஸ்க்ராட்ச் ஏதாவது ஆகிடுச்சுன்னா அந்த பெயின் எல்லாம் தெரியக்கூடாதுன்னு அந்த வலியை வந்து இது பண்ணுறதுக்காக நம்பிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக போடும்போது உங்களுக்கு வந்து நிறைய இரிட்டேஷன், உங்கள் ஸ்கின் டேமேஜ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஷேவிங் க்ரீம்ஸ் வந்து சும்மாவே ஃபேஸுக்கு நிறைய டேமேஜஸ் ஆக்கும். ஜென்ஸுக்கெல்லாம் இந்த இடத்துல நிறைய பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும் ஷேவ் பண்ணி பண்ணி. பட் வந்து அதை ஃபேஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல நிறைய பிக்மெண்டேஷன், ட்ரைனஸ் இஷ்யூஸ் நிறைய வந்துடும். ஸோ ஷேவிங் க்ரீம் எல்லாம் ஃபேஸில் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான ரொம்ப அறிவாளித்தனமான ஹேக்லாம் எங்கே போய் தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியல. என்ன சொல்யூஷன் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது, தோலெல்லாம் உறிஞ்சு வந்துட்டுருக்கு. பட் இன் ரியாலிட்டி யாருமே வந்து தோல் உறிஞ்சு வர வரலாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸ்கின் ட்ரையாக இருந்தாலே போய் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிடுவாங்க. பட் இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, தோல் உறிஞ்சு வர்ற வரைக்கும் அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக வந்து ஸ்கின்னை ட்ரையாக விட்டுருச்சு. அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் தராங்க, ஆலோவேரா ப்ளஸ் ஹனி ப்ளஸ் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறாங்களாம். அதை மிக்ஸ் பண்ணி போட்டதும் ஸ்கின் வந்து சரியாயிடுதாமா. ஆலோவேரா அண்ட் ஹனி ஆட் பண்ணுற ஸ்டெப் வர ஓகே, பட் வந்துட்டு கோகோனட் ஆயில் வந்து நம்மளோட ஸ்கின் கேரில் எப்போவுமே நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணக்கூடாது. கோகோனட் ஆயிலுக்கு ஹை காமிடோஜெனிக் ரேட்டிங் இருக்குது. காமிடோஜெனிக் அப்படின்னா நம்ம ஸ்போர்ஸை வந்து போய் அது கிளாக் பண்ணி இன்னும் நிறைய பிம்பிள்ஸ் வர வச்சிடும். அதுதான் வந்து காமிடோஜெனிக் ரேட்டிங். கோகோனட் ஆயிலோட கன்சிஸ்டன்சி ரொம்ப 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 திக்காக இருக்கும். அது வந்து உங்கள் ஸ்கின்னால் ஏற்றுக்க முடியாது. அது வந்து ரொம்ப ஹெவியான ஒரு சப்ஸ்டன்ஸ். அதை வந்து நிறைய பேர் யூடியூப்பில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போட்டு அப்ளை பண்ணிடுறாங்க. 2-3 days வந்து உங்கள் ஸ்கின் பிரைட்டன் ஆகிற மாதிரி, காமாக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் 2-3 days அப்புறம் வந்து ஸ்கின்ல வந்து நிறைய பிரேக் அவுட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். உங்கள் ஸ்கின்னால் அவ்வளோ ஹெவியான ஒரு சப்ஸ்டன்ஸை தாங்கிக்கவே முடியாது. ஸோ எந்த யூடியூப் சேனலில் சொல்கிறாங்கன்னு கோகோனட் ஆயிலை உங்கள் ஸ்கின்ல டைரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க. ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்குன்னு ஃபேஷியல் ஆயில்ஸ் நிறைய இருக்குது, பட் கோகோனட் ஆயில் யாரும் ப்ரிஃபர் பண்ணாதீங்க.
இது வந்து ஒரு கரெக்டான ஹேக்கே கிடையாது ட்ரை ஸ்கின்னுக்கு. ஓகே, நம்ம எண்டிங் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் போய் நான் பார்த்துப்போம், நிறைய பேர் வந்து கோகோனட் ஆயில் டூத்பேஸ்ட் எல்லாம் விற்றா அவங்களுக்கு வேறு எந்த ரெமடியுமே தெரியாதா, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இவ்வளோ ஸ்டூப்பிடான ஹேக்ஸ்லாம் எங்கேருந்து தான் கொண்டு வரீங்க, அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, எல்லாருக்கும் இதை பற்றின அவேர்னஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் நிறைய பேர் வந்து எனக்கும் டூத்பேஸ்ட் ஒர்க் ஆச்சு, கோகோனட் ஆயில் ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் ஆகிச்சு அப்படின்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சோகமாக இருந்தது, இன்னும் நம்ம மக்களுக்கு இதை பற்றின அவேர்னஸ் கிடைக்கலையே அப்படின்னு. உங்கள் ஸ்கின்ல என்ன போடுறீங்கன்றதை பற்றி ரொம்ப காஷியஸாக இருங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ஷான ஒரு இன்க்ரீடியண்ட்டை உங்கள் ஃபேஸில் போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து பிக்மெண்டேஷன் ஸ்கார்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை வந்து ட்ரீட் பண்ணி நீங்கள் திரும்ப உங்கள் ஸ்கின்னை பழைய கண்டிஷனுக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப 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 நிறைய டைம் எடுக்கும். உங்கள் ஸ்கின் பேரியர் ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஹீல் பண்ணுறதுக்கு நிறைய டைம் தேவை. ஸோ அதுக்கான ஒரு சான்ஸை கொடுத்துடாதீங்க. இதே மாதிரியான ஸ்கின் கேர் டாக்ஸ் அண்ட் மேக்கப் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். தேங்க்யூ.